எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணிடலாம். ஏன்னா யாராவது முதல்ல பார்ப்பேன் பேசும்போது ஒரு மனமொழி தெரியலாம் அப்படியே தன்னுடைய கருத்தை. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய ஃபாதர்ல எல்லாருமே இறந்தவருமே ஒவ்வொரு மாணவர்களையும் குடும்பத்தோடு நான் தொடர்பு என்று சொன்னேன். ஆனா பக்ரதாஸ் அவங்க இருக்காங்க, அவருடைய தாத்தா தான் எனக்கு ஆசிரியர் மூணாவது அடி வாங்கினது கணக்கே கிடையாது. ஆனா தெரியும் அத்தனை விஷயங்களையும் மனத்தில் உள்ள விஷயங்களை ஷேர் பண்றது யாருக்குமே எந்த கோபமும் கிடையாது. ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு அடிச்சது ஞாபகம் அறிவு சிந்தனை சொன்னாங்க எப்பொழுதுமே அதிகம் பேசுவாங்க. அது இப்போ எம்ஏ தமிழ் பேசவே வேண்டாம், தலைமை ஆசிரியர் பொறுப்பிருந்தனால அடக்கமா நல்லா பேசுவேன். ரொம்ப இன்டெலிஜென்ஸ் ஸ்டூடெண்ட். அதே மாதிரி அருமையான மாணவ செல்வர்களே, ஒரே ஒரு சின்ன அத வெற்ற வாசிட்டே இருந்தேன், இப்ப வந்து பார்த்தேன் நம்ம சந்தியாவு என்னுடைய அண்ணன் அண்ணன் தம்பி அவர்கள் ஓய்வுன்னு போட்டிருந்து எப்பொழுதுமே அவர்கள் ஓய்வில்லாமல் தன்னுடைய பணியை செய்யக்கூடியவர்கள். ஓய்வுன்ற இஸ்ல இருக்கேன் சார்னு கேட்டாங்க. சரி சொல்லிட்டு வாங்க, நான் 2 வருஷம் இருக்கு, 2 வருஷம் கழிச்சு இவங்களை பார்க்க முடியாது இல்லையா, அதனால ஓய்வுல போட்டுருக்காங்க. அனைவரோடும் பணியாற்றக்கூடிய அற்புதமான விஷயம். ஒரு விஷயம் சின்னராஜா சாரை பார்த்தேன் சொன்னாங்க உண்மை. ஏன்னா இந்த பள்ளி உருவாவதற்கு செதுக்கி இவ்வளவு உயர்ந்த அளவு உயர்ந்ததற்கு மிக முக்கியமான காரணம் சிந்தராஜ் சார் அவர்கள். அவர்கள் தான் இந்த பள்ளியில ஒவ்வொரு சவரமீதும் அவர்கிட்ட போய் கொஞ்சம் சேர் பிரிஞ்சு வைப்பாங்க. அத்தனை டொனேஷன் போவேன், டொனேஷன் போய் நான் சார் முன்பேரும் டிவியில இருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பழைய ஸ்டூடெண்ட்ஸ்னா இன்னைக்கோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்பியூட் இருக்கு. இந்த ஸ்கூல் வளர்ச்சி அடைவதற்கான ஃபண்ட் வந்துட்டு இருக்கு. இரண்டாவது என்னுடைய ஆசிரியர் மறக்க முடியாத எனக்கு இந்த பள்ளியிலே பணியை வாங்கி தந்த ஆசிரியர் என்று சொல்லப்படுது சூசராஜ் சார் அவர்கள். அந்த சூசராஜ் சார் அவர்கள் மிக முக்கியமான அவர்கள்